Hi viewers, நான் உங்க பிளேனர் டியூட்டர் பேசுறேன். ஸோ நேற்றுக்கு வந்து வீடியோ போடும்போது கடைசியில் வந்து மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தால அங்கே கொஞ்சம் கட் ஆயிடுது. அதனால இன்னைக்கு வந்து அது வந்து கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா மெட்டீரியல்ஸ்டை பார்த்தோம், அங்கே போய் மெட்டீரியல் நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா, இப்போ இந்த கியூபுக்கு ஒரு கலர் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மெட்டீரியலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் உங்களுக்கு இப்படி ஆகும். இப்போ இங்கே பேஸ் கலர் இருக்கிறத இங்கே ஒரு க்ரீன் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற கலர் செலக்ட் பண்ணி சிம்பிள், அவ்வளோதான். ஒரு மெட்டீரியலுக்கு வந்து கலர் கொடுக்கறது, அதாவது ஒரு ஆப்ஜெக்டுக்கோ ஒரு மிஷுக்கோ கலர் கொடுக்கறது சிம்பிள். ஸோ இப்போது சில பேர்த்துக்கு தோணும் இந்த 6 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்குது, 6 டிஃப்ரெண்ட் சைட்ஸ்க்கும் 6 டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஓ, கொடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி, இப்போ 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கா, 6 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இருக்கா, 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 6 டிஃப்ரெண்ட் கலர்னா 6 டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ் நம்ம தேவைப்படும். ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் அண்ட் நியூ. இப்போ வந்து இந்த மெட்டீரியலுக்கு வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஒரு லைட் ப்ளூ கலர், ஓகேங்களா. இப்போ இன்னொரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர், ஓகேங்களா. ஸோ இந்த நோட்ஸ் அப்படிங்கறத வந்து நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் 4வது பேஜுக்கு ரெட் கலர், அண்ட் கடைசியா 5வது ஃபேஸ்க்கு ஒரு எல்லோ கலர். அப்புறம் இன்னும் ஒன்று வந்து நம்ம இப்போ டிஃபால்ட்டா என்ன கலர் இருக்கோ கலர்லெஸ்ஸாக வச்சோம். இப்போ 6 டிஃப்ரெண்ட் சைட்ஸுக்கு 6 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆப்ஜெக்ட் மோட்ல தான் எடிட் மோடுக்கு போகணும். எடிட் மோட் போகிறதுக்கு 2 வழி, ஒன்று இங்கே போயிட்டு நீங்கள் எடிட் மோட் போய்க்கலாம், அல்லது ஷார்ட்கட் டேப் கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்கோங்க. ஸோ இப்போ ஃபேஸ் செலெக்ஷன் போய்க்கோங்க. இங்கே மேலே வந்து ஃபேஸ் செலெக்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் மெட்டீரியல் ப்ளூ கலர் கொடுக்கணும். ஸோ வந்து ஃப்ரண்ட், இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கோனா ஃப்ரண்ட் வியூக்கு ப்ளூ கலர் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ளூ கலர் மெட்டீரியல் கிளிக் பண்ணி இங்கே வந்து அசைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே மட்டும் ப்ளூ கலர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சைட் வியூக்கு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணி டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணி அசைன், ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு வியூ விட்டுருவோம், இது க்ரீனாகவே இருக்கட்டும். ஸோ இந்த வியூ எடுத்துப்போம், இதை வந்து ரெட் கொடுத்துக்கலாம். ரெட் கிளிக் பண்ணி அசைன். இப்போ கீழே 4க்கு 4 வியூ ஆயிடுச்சு. இப்போ கீழே ஒன்று மேலே ஒன்று. இப்போ கீழேக்கு வந்து இங்கே வந்து எல்லோவும், மேல் கியூப்புக்கு வந்து இங்கே வெள்ளை மெட்டீரியலும் மீன்ஸ் நார்மலாக என்ன இருக்கோ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ புரிஞ்சுதான் எப்படி ஒரு கியூபுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஒவ்வொரு சைடுக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத. இது வந்து சிம்பிள் கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நான் இப்போ என்னோட ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேக்கில் இருந்து கிளாஸ் பேக் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, இப்போ அதெல்லாம் ஒவ்வொருக்கும் மெட்டீரியல்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நோட்ஸ் எடிட்டர் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக இப்போ போவேனா அது போக போக பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன வேணுங்கிறத வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன், அதை வந்து பண்ண பாருங்கள். ஒரு நியூ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு டேப் போயிட்டு ஆப்ஜெக்ட் ஒன்று போயிட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்க. மெஷ் போயிட்டு ஒரு மங்கி, ஓகேங்களா. இப்போ இந்த மங்கி வந்து கொண்டு வாங்க, ஃப்ரண்ட் வியூ போய்க்கோங்க. இப்போ இந்த மங்கிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா,
இந்த மங்கியோட அந்த கண்ணு வெளியிலேயே தெரியுதா, அதுக்கு பிளாக் கலர். அப்புறம் காதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இந்த காதுக்குள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸ், மங்கி டிஃப்ரெண்ட் கலர், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுகிற கலர்லாம் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி பாருங்க. இந்த மங்கிய பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு அதோட பிக் எடுத்து அனுப்புங்க, அல்லது கமெண்ட்ஸ்ல வந்து என் ஜிமெயில் அனுப்புறேன், அந்த ஜிமெயிலுக்கு என்னை வந்து இத சென்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இது எப்படி பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாங்க. நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்மார்ட் போன் கஸ்டமைஸ் பண்ண போறோம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில டைம் வீடியோஸ் வந்து ப்ரீமியம் லைவா போடுவேன். ஸோ வந்து அதை நீங்க மறக்காம பாருங்க.